ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆர்ஜிபி சேனல். நான் உங்கள் ரியாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் டெவலப் பண்ணியிருக்கிற இந்த அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதற்கு பயன்படுதுனாக்கா, உங்களோட டேட்டாவை சேமிக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் பயன்படுது. இதனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி டேட்டாவை சேவ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு உங்களுக்கு செட்டிங்ஸ் போய் அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டா சேவிங் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா சேவிங் ஆன் வந்துடும். இப்போ நீங்கள் எதுக்கு எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் டேட்டா அன்லாக் ஆகும். மிச்சம் தேவையில்லாமல் இருக்கிற அந்த அப்ளிகேஷனில், க்ளோஸாக இருக்கிற அப்ளிகேஷனில் எதுலேயுமே வந்து டேட்டா அலோவ் பண்ணாது. இதுதான் இதில் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ எம்பி எடுக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒவ்வொரு எம்பியாக ஏற இது காமிக்கும். நீங்கள் இதில் பிளாக் கொடுத்துட்டிங்கன்னாக்கா இதுக்கு மேலே இது நெட்ஒர்க் எடுக்கவே எடுக்காது. இந்த அப்ளிகேஷன் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த அப்ளிகேஷனில் சாதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மொபைல் டேட்டா மட்டும் இல்லை, ஒய்ஃபை டேட்டாவும் நீங்கள் இது மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்பிஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.